ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஆர்டிகல் 15 அப்படின்னு ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள், ஒரு 3 ரூபாய் சம்பளத்தை அதிகமாக கேட்டதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழித்த ஒரு கும்பல், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் கேஸ்ட்டை பற்றி பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் டீசெண்டாக இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம். நீங்கள் பார்த்துருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணால் பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மலையில் ஒரு டென்ட்டுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஜாலியாக பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணக்கார வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், ஒரு ஏழையோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் பாடுறோம் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியில் ஒரு எல்லோ கலர் வேன் போகுது. அந்த வேனுக்குள்ளே 2 பொண்ணுங்களை ஒரு நபர் அடைச்சி வச்சுருக்கான். அடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்குறான். அவங்கள போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்பவே சின்ன பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்தாலே தெரியுது ஒரு 15 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பயந்துட்டே போய் உட்காந்துக்கிறாங்க. ஆர்டிகல் 15 அப்படின்ற டைட்டிலையும் போடுறாங்க. இந்த ஊருக்கு நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. நம்ம ஹீரோவோட பேர் அயன். இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போதே சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்து அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃபை ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் ஒரு இடத்துல எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்குங்கன்னு சொல்லும்போது இங்கெல்லாம் வாட்டர் பாட்டில் வாங்குறதா சார், இங்கே எல்லாருமே ஷெடியூல் கேஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காசை கொடுத்து வாங்க சொல்கிறாங்க. தென் வெளியே வந்தோடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பிரிட்டிஷ் திரும்ப வந்துட்டான் போல அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்ன இங்கே ஹோட்டல் மால் ஏதாவது வருதா என்ன, எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை சார் இங்கே ஒரு ஆசிரமம் கட்டிட்டு இருக்காங்க, ஒரு சாமியார் தான் கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வந்து ஆசிரமம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆஃபீஸுக்கு போனோடனே பிரம்மதத் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே நிகால் சிங் இருக்காங்க, பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அங்கேயே வந்து ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு வந்து நிகால் சிங்கோட தங்கச்சி, இவங்க உங்களுக்காக என் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் தங்குற இடத்துல அப்படின்ற விஷயத்த பிரம்மதத் சொல்கிறாங்க. தென் அங்கேயே வந்து அன்சு அப்படின்ற ஒரு நபரை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அன்சு அப்படின்ற நபர் வந்து ஒரு கான்ட்ராக்டர். ஸோ இந்த டாய்லெட்டு ரோடு இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டோடதை எடுத்து பண்ணுற ஒரு நபர். அந்த நபர் எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்மகிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் இவர் புதுசாக போஸ்டிங் வாங்கிட்டு வந்ததுனால ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. எனக்கு தான் இந்த பார்ட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு நபர் வந்து, நீங்கள் எதுக்காக வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தீங்க, இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னுடைய பனிஷ்மெண்ட் போஸ்டிங் சார், நான் வந்து ஹோம் மினிஸ்டர் கூல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதனால நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் யூரோப்பில் படித்தேன், என்னோட அப்பா தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ அந்த நபர் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி வெளியே வரும்போது சத்யேந்தர் அப்படின்ற ஒரு நபரை பார்ப்பாங்க. இது சத்யேந்தர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாங்க. இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் சத்யேந்தர் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்க கிட்டேருந்து ஒதுங்கி போகணும்னு தான் நினைப்பாங்க. பட் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க பாட்டுக்கு நான் போகிறேன் அப்புறமேல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யேந்தர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த மாதிரி 3 பொண்ணுங்களை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார், இதை அடிக்கடிக்கு நடக்கும், இந்த மாதிரி வீட்டை விட்டு பொண்ணுங்க ஓடி போயிடுவாங்க, 2 நாள் கழிச்சு திரும்பி வந்துருவாங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக எடுக்க முடியாது சார், இவங்களுக்கு இதே பொழப்பு அப்படின்ற மாதிரி அந்த பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த சத்யேந்தர் வந்து புல்லட்டை தூக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போயிட்டு, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியிலேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. உடனே அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சு துரத்திடுவாங்க. தென் அதுக்கப்புறம் சத்யேந்தர் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வருவாங்க. தென் அடுத்த நாள் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கு வரும். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மரத்தில் 2 பொண்ணுங்க தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். அங்கே போய் பார்த்தா பொண்ணுங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அந்த பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த பொண்ணுங்க 2 பேருமே லெஸ்பியன், இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் இது வந்து ஒரு ஹானர் கில்லிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது வந்து அவங்களே வந்து பண்ணிக்கிட்டாங்க சார், ஷெடியூல் காஸ்ட் ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு செம்மையாக கடுப்பாகும். உடனே அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹானர் கில்லிங்லாம் இன்னுமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ எதுக்கும் வந்து அதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, ஒரு பொண்ணு இறந்து போயிருந்துச்சு, அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அது ரேப்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ கடுப்புலேயே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் வந்து எந்த ஒரு கேஸுமே வந்து இங்கே ஃபைல் ஆகாமல் இருக்குது, ஏன் இந்த பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்றத ஃபைல் பண்ணவே இல்லை, இப்போ இந்த பொண்ணு 2 பொண்ணுங்க வந்து இறந்து போயிருக்காங்க, 3 பொண்ணு மிஸ் ஆகிருக்காங்க, ஒரு பொண்ணு இன்னும் கிடைக்கவே இல்லை, அந்த பொண்ணை காணணும்னு சொல்லி இப்போவே ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே இருக்கிற அந்த நியூஸ் லீடர் கிட்டலாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹானர் கில்லிங் தான் லெசிபியன் காரணமாக அவங்க அப்பாவே கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போகும்போது சத்யேந்தர் எங்கே இருக்கான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி நிஹால் சிங் அமுச்சு விடுவாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போதே ஷெடியூல் காஸ்ட் ஆளுங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சார் மூணு பொண்ணுங்க காணாமல் போனதும் ரெண்டு பொண்ணுங்க இறந்ததும் ஒரு கொலை தான், அந்த கொலைக்கான ப்ரூஃபெல்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதில் ஒரு பொண்ணு காரா, காரா வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. பூஜா வந்து 3 ரூபா சம்பள உயர்வாக கேட்டதுனால அவளை போட்டு அடித்தான் அன்சு. ஸோ அன்சுக்கு இந்த கொலையில் ஏதோ சம்மந்தம் இருக்குது விசாரிங்க அப்படின்ற மாதிரி காரா ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. 3 ரூபாயா? ஆமாம், 25 ரூபா எங்களுடைய சம்பளம். ஸோ 28 ரூபாயா கேட்டதுக்கு அன்சு பூஜான்ற பொண்ணை அடித்தான், அதுக்கப்புறம் தான் இவங்க மூணு பேருமே காணாமல் போனாங்க அப்படின்ற விஷயத்த காரா சொல்லுவாங்க. இப்போ நிஹால் சிங் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சத்யேந்தர் வந்து வீட்டில் இல்லை, 4 மணிக்கே எங்கேயோ வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு சத்யேந்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தென் அந்த பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ரெண்டு பொண்ணுங்களை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, எந்த டாக்டர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களோ அந்த டாக்டரை போயிட்டு இன்டெரக்டாக மிரட்டுவாங்க, நீ வந்து உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங் ரேப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3-2 டேஸ் வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். நீ வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரிப்போர்ட்டையே சேஞ்ச் பண்ணிடுவார். இப்போ நேர்மையாக ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸருமே ஜீப்பில் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. வர வழியில் திடீர்னு ஒரு ஃபயர் பால் வந்து அந்த ஜீப்பு மேலே விழுகும். என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜீப் எரிய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு இவங்க ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் வெளியே வந்துடுவாங்க. டக்குன்னு அந்த இடத்துல சில கும்பல் வந்து ரவுண்ட் அப் பண்ணி, நீங்கள் இனிமேல் இந்த கேஸை ப்ராப்பராக கொண்டு போகக்கூடாது, இந்த கேஸை இப்படியே முடிச்சிருங்க, கேஸை க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்கன்னு சொல்லி மிரட்டுவாங்க. உடனே நம்ம ஹீரோக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்க தூக்கில் தூங்கினாங்க இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் முடிச்சு அந்த பொண்ணுங்களோட டெட் பாடியை அவங்க அப்பா அம்மா கொடுத்துருவாங்க. உடனே அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த எரிஞ்சு போன ஜீப்பை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அந்த பிரம்மதத் முன்னாடி வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோக்கு தெரியும், நீ வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற, உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்தாங்க சார், இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி மிரட்டினாங்க சார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போன உடனே பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு, நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கியா, இவன் கொஞ்ச நாள் தான் இருப்பான், இவன் போனதுக்கப்புறம் இவனோட இடத்துக்கு நான் தான் வருவேன், உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தென் நம்ம ஹீரோ காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும், எல்லாரும் ஈக்குவலாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எல்லாருமே ஈக்குவலாக இருந்துட்டா கிங்குன்னு ஒருத்தர் இல்லாமே போயிடுவார்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது, சரி ஓகே எல்லாரும் ஈக்குவல்னா கிங் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கோரா மட்டும் தனியாக வந்து, போலீஸ் இவ்வளோ நாள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் பூஜாவோட ஃபோட்டோ கூட அவங்க கிட்டே இல்லை, இதுதான் பூஜாவோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காரா நம்ம ஹீரோ கிட்ட ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. இப்போ அந்த அன்சு மேலே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் அன்சு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே கேட்பாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும், இவங்கெல்லாம் இப்படி தான் சார் அடிக்கடிக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் என்ன ஜூபிட்டரில் இருந்தால் வந்தாங்க, கேஸ் நம்ம எடுத்து பண்ணி தான் ஆகணும், எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும், ஃபக்கிங் கெட் அவுட் ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த போலீஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உண்மையாக என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கேங் ரேப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார் அப்படின்ற விஷயத்த அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லுவாங்க. அன்சு மேலே தான் வந்து நம்ம ஹீரோக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். தென் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா நிற்க வச்சு, இங்கே கேஸ்ட்டு பற்றின பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுப்பாங்க. நீ என்ன கேஸ்ட்டு, நீ என்ன கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்கும். அதை வச்சே நம்ம ஹீரோ புரிஞ்சுப்பார், இந்த வில்லேஜில் கேஸ்ட்டை பற்றின பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பூஜாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அபண்டனான ஒரு பில்டிங்க்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு அனிமலை சதைச்சு வச்சுருப்பாங்க. என்னையா பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி அனிமலோட தோலுக்காக இங்கே கொண்டு வந்து சாவடிப்பானுங்க சார் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. தென் அங்கேருந்து ஒரு வயல்வெளிக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போகும்போது தான் வந்து ஒரு சின்ன பொண்ணோட செப்பல் கிடைக்குது, இது பூஜாவோட செப்பல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அப்படியே இமேஜினும் பண்ணி வைக்கிறாங்க, ரெண்டு பொண்ணுங்க, மூணு பொண்ணுங்க ஒன்றா வந்திருக்காங்க, ரெண்டு பொண்ணுங்க ஒரு சைடு போயிருக்காங்க, ஒரு பொண்ணு தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வரும்போது ஸ்டேஷன் முன்னாடி ஃபுல்லாக
குப்பையாக இருக்குது, ட்ரைனேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து எடுத்த அந்த ஸ்லிப்பரை மட்டும் ப்ரூஃபாக வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரம்மதத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் ஐயர் ஆஃபீஸர் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பின்ன சார் கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பிரம்மதத் கேட்டுட்ருக்காரு. இவர் ஒரு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுலேயே வந்து ஆர்வமாக இருக்காரு. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்து விட்டு கிளம்பி வந்து நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, நீ ஒரு விஷயத்தை யோசிப்பார், 3 ரூபா சம்பளத்துக்காக 2 பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை செய்ய முடியுமா? இங்கே அது நடந்திருக்கு, அதுவும் இவங்க ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான், இவங்க எப்படி வந்து நம்மளை கேள்வி கேட்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அடுத்த நாள் ஒரு நோட்டீஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் செவுத்துலலாம் ஒட்டுறாரு. ஸோ அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 பற்றி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்றது தான். இதுக்கு இடையிலே நிறையா சீன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். நம்ம ஹீரோ தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜக்கில் தண்ணி கொடுப்பாங்க, அவங்க டம்ளரில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, கையிலேயே வாங்கி கொடுப்பாங்க. ஏன் டம்ளரில் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சில்லியான காரணத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 15 அடங்கிய ஒரு நோட்டீஸை வந்து அங்கே ஒட்ட வைப்பாங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ பூஜாவை தேட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் கிட்ட வந்துட்டு விசாரணை செய்யும்போது இந்த மாதிரி 3 பொண்ணுங்க ஒரு எல்லோ கலர் வேனில் ஏறி போனதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த வழியில் ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்டுட்டு வருவாங்க. இது யார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது இந்த மாதிரி இங்கே ஒரு அரசியல்வாதி இருக்கார், இவர் வந்து எல்லா கேஸ்ட்லையும் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஸ்டேஷன் ஃபுல்லாக அந்த ட்ரைனேஜ் வளைஞ்சு நிறைஞ்சிட்ருக்கும். தென் அந்த சைடில் அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்களாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அன்சுவ தூக்கிட்டு வந்து விசாரணை ஒரு வயல்வெளியெல்லாம் வந்து இறங்கி தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தென் இந்த சுச்சுவேஷனில் தான் காராவோட ஃபியான்சி வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நிஷாத். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி போராட்டத்தை கைவிடுங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா பூஜாவை கண்டுபிடிக்கணும், 3 பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க, 2 பொண்ணுங்க இறந்து போயிருக்காங்க, 1 பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் சரின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த அன்சுவோட வீட்டெல்லாம் ஃபுல்லாக சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணுவாங்க, அங்கே ஒன்றுமே கிடைக்காது. அப்போது அவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எல்லோ கலர் வேன் கொண்ட ஒரு ஸ்கூல் இருக்கும், தென் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. அங்கேயும் வேனில் எதுவுமே கிடைக்காது. பட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல் அந்த ரூம்குள்ளேயும் போய் பார்த்தா ஒரு ரூம் மட்டும் பூட்டியிருக்கும். உடனே ஒரு ரூம் அந்த ரூமை உடச்சி உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒரு பொண்ணை கட்டி வச்சதுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்கும், தலைமுடி இருக்கும், கயிறு இருக்கும். ஸோ அன்சு தான் வந்து இதில் மெயின் சஸ்பெக்ட் அப்படின்றது வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துடும். அங்கே இருக்கிற ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற அந்த வயல்வெளியில் இறங்கி ஏதாவது ப்ரூஃப்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. பூஜாவை தேட்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் அன்சுவை மீட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அன்சு தலைமறைவாயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீ மட்டும் மாட்டவே கூடாது, நீ மாட்டினீங்கன்னா எல்லாருமே முடிஞ்சோ அப்படின்ற மாதிரி சொல்லி நீ இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் கண்ணை வச்சு அன்சுவை ஷூட் பண்ணி அங்கிருந்து அவங்களையும் சாப்பிட. நம்ம ஹீரோக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பண்ணி சிபிஐ என்கொயரிக்கு போயிடும். ஸோ சிபிஐ வந்து நம்ம ஹீரோ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அன்சுவை பார்க்க போனா அன்சு என்ன ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, அவன் என்ன ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவனை ஷூட் பண்ணி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதத் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார். தென் அதுக்கப்புறம் அந்த சிபிஐ என்கொயரியில் சிபிஐ ஆஃபீஸர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து இங்கே ஜாதிய வெறியை தோண்டியிருக்க, இங்கே வந்து அமைதியை கெடுக்க பார்த்துருக்க, ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியை பற்றியெல்லாம் கேட்டிருப்பார் இல்லையா போலீஸ் ஆஃபீஸர் கிட்டலாம், இந்த மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பற்றியெல்லாம் வந்து பேசுவாங்க. அண்ட் இவர் சைடில் இருக்கிற ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீ இனிமேல் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண வேணாம், விட்டு அதுவும் இப்போவே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ ஏதாவது ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, நீ நாளைக்கு சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ சத்யேந்திர கண்டுபிடிச்சிருவாங்க. சத்யேந்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ சத்யேந்தர் சொல்லிடுவாங்க, ஆமாம் அந்த 3 பொண்ணுங்களையும் ரேப் பண்ணுறதுக்காக கொண்டு போனது யார் அப்படின்னா நிஹால் சிங், பிரம்மதத், அது மட்டும் இல்லாமல் இந்த அன்சு, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து கேங் ரேப் பண்ணாங்க. நிஹால் சிங்குக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நிஹால் சிங் பக்கத்தில் போகும்போது அவர் கையில் இருக்கிற கண்ணை எடுத்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு, அன்றைக்கி நான் நல்லா குடிச்சிருந்தேன் சார், நான் என் மைண்ட்லேயே இருந்தேன், என்ன பண்ணனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய பாவம் சார், அதுக்கான தண்டனை நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி வரும், அந்த லாரியில் போய் விழுந்து ஆன் த ஸ்பாட்டே நிஹால் சிங் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. அமளியும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் ஜாலியாக
பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு அமளி கிட்ட போயிட்டு இங்கே வாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. உனக்கு ரேப்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ஷாக் ஆவாங்க. உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃபும் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. உடனே உன்னுடைய அண்ணன் நிஹால் சிங் வந்து மூணு பொண்ணுங்களை ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கான், இனிமேல் வந்து உங்கள் அண்ணன் உனக்கு கிடைக்க மாட்டாமா, நீ தான் இனிமேல் உன்னோட லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ காராவோட ஃபியான்சியை பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கும்பல் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஜீப்பில் ஏற்றிட்டு. அவரும் அந்த ஜீப்பில் ஏறி போயிட்டு இருப்பாங்க. இப்போ பிரம்மதத்து மேலே இருந்த அந்த கேஸ்லாம் வந்து உண்மையாயிரும். டிஎன்ஏ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தெரிய வந்துடும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பர்சனலாக ஒரு டாக்டர் அமைச்சு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போது அந்த அரசியல்வாதி வந்து ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து வின் பண்ணிடுவாங்க. இப்போது அந்த சிபிஐ ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அப்பாங்கல்ல இருப்பாங்க இல்லையா, இறந்து போன பொண்ணுங்களோட அப்பாவை அவங்க கொன்னாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே வாக்குமூலத்தை எழுதி வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்குல ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியான்சி இருப்பாங்க இல்லையா, காராவோட ஃபியான்சியை அந்த கும்பல் வந்து சுட்டு சாவடிச்சிருவாங்க. தென் அதுக்கப்புறம் எகெயின் வந்து அந்த சிபிஐ என்கொயரி வந்து நம்ம ஹீரோக்கு நடக்கும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா ப்ரூஃபையுமே வைப்பாங்க. ஸோ வச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த அன்சு, பிரம்மதத், நிகால் சிங் இவங்க மூணு பேர் தான். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் அரசாங்கத்து மூலமாக பண்ணுறதும் உங்கள் மூலமாக பண்ணுறதும் உங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, நான் வந்து இருந்தாலும் பூஜாவை தேடி போக போகிறேன், பூஜாவை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன், இது தப்புன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி என்னை ஜெயிலில் போடலாம், ஆனால் நான் இதை பண்ண தான் போகிறேன், இல்லீகல்னு நினச்சா நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பூஜாவை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வச்சு அங்கே இருக்கிற சில வயல்வெளிகளெல்லாம் இறங்கி தேடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நீங்கள் ஃபர்தராக இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கான பர்மிஷன் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. திரு அந்த வயல்வெளியை தாண்டி ஒரு இடத்துல போகும்போது இன்னொரு ஸ்லிப்பர் கிடைக்கும். அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி போகும்போது ஒரு சின்ன குழாய் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த குழாய்க்குள்ளே பூஜா அழுதுகிட்டே இருப்பாங்க. அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துவார். உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸில் சேர்த்து அமுச்சு வைப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் ஆப்போசிட்டில் அந்த அரசியல்வாதியும் வின் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸில் அமுச்சு வச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல டயர்டாகி உட்காருவாங்க. ஒரு பாட்டி அம்மா கடை போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஏதாவது சாப்பிட்றது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பாட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்கும்போதே பாட்டி நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அந்த வழியில் ஒரு லாரி பயங்கரமாக ஆர்ன் அடிச்சிட்டு போகும். உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் எதுக்குடா இந்த ஜாதி மதம்லாம் அப்படின்னு சொல்லி இந்த படம் ஹாப்பி எண்டிங்காக முடியும். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.